ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மஞ்சட்டி டு குக்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான செங்கீரை மசியல் மண் பாத்திரத்தை தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும், சூடான சாதத்து கூட சாப்பிட நல்லாயிருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் மஞ்சட்டி டு குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இன்றைக்கி நான் வந்து ஒரு கட்டு செங்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி வடிகிறதுக்கு வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இந்த கீரையை வந்து இங்கிலீஷில் ரெட் ஸ்பினாச்சுன்னு சொல்லுவாங்க. கடுகும் சீரகமும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் 2 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாயை நல்லா கீறி உள்ளே சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். அடுத்தது 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை நல்லா இடிக்கல்லில் இடித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேனலில் புது மண் பாத்திரத்தை எப்படி பழக்கப்படுத்துறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலீன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணியும் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறோம். இது வந்து ஊற வச்ச தண்ணியை நான் ஊற்றிருக்கேங்க. பாசிப்பருப்பு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3/4 பதத்துக்கு நல்லா வெந்திருக்கணும், ரொம்ப குழைய வேண்டாம். இப்போது நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற செங்கீரையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி கூட சேர்க்கலாம். நம்ம வெந்ததும் அது வந்து சுருங்கிருங்கிறனால நான் அப்படியே சேர்க்குறேன். செங்கீரையில் வந்து நல்லா அயன் கண்டென்ட் இருக்குங்க, அதனால் கண்டிப்பாக அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க. இப்போது இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வேக வைக்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி கீரை கடைசல் ரெசிபியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். கீரையை எப்போவுமே க்ளோஸ் பண்ணி வேக வைக்க வேண்டாம், அப்படியே வேக வச்சிங்கனாலே சீக்கிரம் வெந்துடும். க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், கீரை நல்லா வதங்கி சுருங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம ஓப்பன்லேயே வச்சு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ண போகிறோம். மோஸ்ட்டாக கீரைகளை எப்போவுமே மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மோஸ்ட்டாக எல்லா கீரையும் 5-10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும், ஓவராக குக் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சூடான சாதத்து கூடையோ இல்லை சப்பாத்தி கூடையோ கூட பரிமாறலாம், ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.